Hi my dear 10th standard students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு கிளாஸ் 10 ரிவிஷன் 2 2022க்கான டெலிட்டட் போர்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு அதாவது 33/2002 அன்னைக்கு உங்களுக்கு மேக்ஸ் ரிவிஷன் 2 எக்ஸாம் நடக்க போகுது. அதோட போர்ஷன் என்ன, இதெல்லாம் வந்து டெலிட்டட் போர்ஷன், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான தியரம், இது மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ரிவிஷன் 2ல மொத்தம் 3 சாப்டர்ஸ்மா. ஓகே, சாப்டர் 4, சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 6. சாப்டர் 4 வந்து ஜியாமெட்ரி. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன் எதுவுமே இல்லை, அதனால் நீங்கள் இந்த சாப்டரை ஃபுல்லாக படித்தாகணும். மொத்தமாக உங்களுக்கு இந்த சாப்டரில் 5 எக்ஸசைசஸ் இருக்குது. இது வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸ் இல்லைன்றதுனால நீங்கள் எல்லாமே படித்தாகணும், இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸசைஸ் 4.1ல் குவெஸ்டின் நம்பர் 1லேருந்து 13 வரைக்கும் இருக்குது. ஓகே, 4.2ல் பார்த்திங்கன்னா 17 சம்ஸ் இருக்குது, அண்ட் 4.3ல் 8 சம்ஸ் தான் இருக்குது, 4.4ல் 17 சம்ஸ் இருக்குது, அண்ட் 4.5ல் 15 சம்ஸ் இருக்குது. இந்த 4.5 15 சம்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின் தான். ஓகேவா, ஸோ இவ்வளோ சம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸில் மட்டுமே இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிளில் வந்து 4.1லேருந்து 4.35 வரைக்கும் நீங்கள் எல்லாமே தான் படித்தாகணும். ஸோ இந்த எக்ஸசைஸில் மொத்தமாக 4.1 to 4.35 வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 35 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. இந்த எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸுமே நீங்கள் 4.1 கவர் பண்ணும்போதே இன்க்ளூடிங் எக்ஸாம்பிளையும் சேர்த்து கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 20% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க, அதனால் எக்ஸாம்பிள் தானேன்னு கேர்லெஸ்ஸாக விட வேண்டாம். ஸோ இந்த 4.1, 4.2 and 4.4 இந்த மூணு எக்ஸசைஸ்லுமே ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி சம்ஸ் இருக்குது. இந்த 4.1ல் குவெஸ்டின் நம்பர் 10, 11, 12, 13 இந்த நாலு சம்மும் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்கும். அண்ட் இந்த 4.2ல் சம் நம்பர் 11 to 16 வரைக்கும் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி தான், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த 4.4ல் குவெஸ்டின் நம்பர் 11 to 16 வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சென்ட் இருக்கும், அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பேர் ஆஃப் டேஞ்சென்ட் டு அ சர்க்கிள் இருக்கும். ஓகே, அதனால் அந்த ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரிஸ்னால் கொஞ்சம் நல்லா வந்து போட்டு பார்த்துட்டிங்க, டுவைஸ் த்ரைஸ் போட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த சாப்டரில் நீங்கள் முக்கியமாக 3 இம்பார்ட்டன்ட் தியரம் பார்க்கணும். தியரம் 1, 3 and 5 இந்த 3 தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம். இந்த 3 தியருமே நீங்கள் வித் ப்ரூஃபோடு நீங்கள் படிக்கணும். தியரம் 1 வந்து தேல்ஸ் தியரம், இது வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் சொல்லுவாங்க, பிபிடின்னு இருக்கும் புக்கில், வித் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃபோடு படிச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் தியரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்வர்ஸ் ஆஃப் இந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் படித்தாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரம் ஆங்கிள் பைசெக்டா தியரம், ஏபிடின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் 4th தியரம் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிடி இருக்கு இல்லையா, ஆங்கிள் பைசெக்டா தியரம், அந்த தியரமோட கான்வர்ஸ். இதுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் படித்தாலே போதும், ப்ரூஃப் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் 5th தியரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தியரம், தட் இஸ் பித்தாகரஸ் தியரம். இது நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃபோடு தான் படித்தாகணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம், அதனால் இதை வந்து வித் ப்ரூஃபோடு படிச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப். அண்ட் தியரம் 6 பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், இதுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் படித்தாலே போதும், இந்த 3 தியரமுக்குமே ப்ரூஃப் வேணாம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் வித் ப்ரூஃப் நீங்கள் தியரம் 1, 3, 5 படிச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் ப்ரூஃப் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் படித்தாலே போதும், இந்த 2, 4, 6 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து இந்த சாப்டரில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள். ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். உங்கள் போர்ஷனில் நெக்ஸ்ட் சாப்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5, குவாடினேட் ஜியாமெட்ரி. குவாடினேட் ஜியாமெட்ரி ரொம்ப ஈஸி, இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சிங்கனாலே இந்த சாப்டர் வந்து ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம். இதில் மொத்தம் வந்து 5 எக்ஸசைசஸ் இருக்குது. இதில் 5.1ல் மொத்தமாக நம்மக்கிட்ட 10 சம்ஸ் தான் இருக்குது. தென் 5.2ல் 1லேருந்து 14 சம்ஸ் இருக்குது. அண்ட் 5.3ல் 1லேருந்து 14 சம்ஸ் இருக்குது. அண்ட் 5.4 வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸில் வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த 5.4 வந்து கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிடலாம், இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள். ஓகே, 5.4ம் வேண்டாம், அதோட எக்ஸாம்பிள்ஸும் வேண்டாம். 5.5ல் 1 to 9 அண்ட் 12 to 14 இதை மட்டும் படித்தாலே போதும். ஓகே, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூ. எம்சிக்யூ மீன்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்சன் எக்ஸசைஸ் தான். இப்போது இந்த சாப்டரில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாப்டரில் எக்ஸாம்பிள்ஸ் 5.1 to
5.29 இதை மட்டும் பார்த்தாலே நீங்கள் இந்த சாப்டர் ஃபுல்லாக கவர் பண்ணிட முடியும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 5.1 நீங்கள் பார்க்கும்போது 5.1 ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துருங்க. அதேமாதிரி எல்லா எக்ஸசைஸ்க்கும் அதோட ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே கான்செப்ட் பற்றி பார்க்கும்போது அந்த எக்ஸாம்பிளும் ரிலேட்டடாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். எப்போவுமே வந்து எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸசைஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூடவே வந்து எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த சாப்டரில் இவ்வளோதான் நீங்கள் படிக்க வேண்டியது. இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, ஓகே, இல்லை ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் அ லைன் செக்மெண்ட் கேட்பாங்க, அப்புறம் இன்டர்னல் டிவிஷன், எக்ஸ்டர்னல் டிவிஷன், சென்ட்ராய்ட் ஆஃப் அ ட்ரையாங்கிள், இந்த மாதிரி சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சாலே நீங்கள் இந்த சாப்டரை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இந்த சாப்டரில் எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் போர்ஷனில் எந்த சாப்டர் இருக்குன்னா 6th சாப்டர், ட்ரிக்னோமெட்ரி. ட்ரிக்னோமெட்ரியில் மொத்தமாக 5 எக்ஸசைசஸ் இருக்குது. இந்த 5 எக்ஸசைஸில் இந்த 6.1 எக்ஸசைஸ் நீங்கள் படிக்க வேணாம், இது டெலிட்டட் போர்ஷன். அதனால் 6.1 அதோட ரிலேட்டட் எக்ஸாம்பிள் சம்ஸ் எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். அண்ட் 6.2 மொத்தமாக உங்களுக்கு 8 க்வெஷ்சன்ஸ் இருக்குது. அண்ட் 6.3 பார்த்தீங்கன்னா 6 சம்ஸ் இருக்குது. அண்ட் 6.4 6 சம்ஸ் தான் இருக்குது. அண்ட் 6.5 நம்ம க்வெஷ்சன் நம்பர் 1 9 வரைக்கும் உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன். ஏன்னா 6.1 இல்லாததுனால நீங்கள் இந்த 6.5 10-15 மட்டும் படித்தாலே போதும். இது ஒரு எம்சிக்யூ எக்ஸசைஸ், மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் தான் இதில் இருக்கும். இந்த 6th சாப்டரில் நீங்கள் 6.18-6.38 வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே போதும், நீங்கள் அந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் 1 நீங்கள் 3 சாப்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ ரிவிஷன் 2 இந்த 3 சாப்டர்ஸை நல்லா தருவாக படிங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் ஃபைனல் டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு மே மந்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மொபைலெல்லாம் தூக்கி இறங்க கட்டிட்டு அழகாக வந்து படிங்க, நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 10th மார்க் தான் உங்கள் லைஃபோட ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரிமார்க்கபிளாக இருக்கணும். அதனால் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.